விமர்சனங்களையே திருப்பி அடித்து எத்தனை பிரம்மாண்ட சினிமாக்கள் வந்தாலும் நாடக கலையை நாளும் வளர்ப்பவர் அசராது அசால்ட் அரசியல் செய்யும் திரு எஸ்.வி. சேகர் அவர்களை இப்போது உங்கள் முன் பேச அழைக்கிறோம். இல்லை, சின்ன ஸ்லிப்பு இருந்தது, முடிக்கவும் இருந்தது, நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. சரி, ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது போல இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஹாலிடேயில் எத்தனை பேர் அசம்பிள் ஆனது பெரிய விஷயம். அதில் மேக்ஸிமம் ப்ரெஸ் பீப்புள் இந்த அதோ அந்த பறவை ஒரு பாட்டினுடைய வரிகள். ஆக்சுவலாக இது மாதிரி ஒன் ஆர் டூ ஃபிலிம்ஸ் நான் முன்னாடியே பார்த்துருக்கேன். கன்னடத்தில் ஒரு ஃபிலிம் ரெண்டே ரெண்டு ஆர்டிஸ்ட் மாத்திரம் நடித்து காட்டில் மாட்டிக்கிட்ட ஒரு கதை அது மாதிரி. நீங்கள் என்ன இப்போது வந்து இருக்கக்கூடிய ஃப்ரீடம் முன்னாடியெல்லாம் கிடையாது. தாய் பாசம், அக்கா தங்கச்சி பாசம், அப்புறம் ரிவெஞ்ச், அதை தவிர வேறு எதுவுமே சினிமாவில் வராது. வித்தியாசமான சினிமா பார்க்கணும் அப்படின்னா மலையாள சினிமா பார்க்கலாம். இதில் ஸ்டேஜில் நிறைய பேர் மலையாள சினிமா சம்மந்தப்பட்டவர்கள் இருக்கிறதுனால சொல்கிறேன். நான் முத முதல்ல ஒர்க் பண்ண படம் மோகம்ங்கிற மலையாள படத்தில் தான் நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக நான் ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி ஜென்மபூமின்னு பிஎன் மேனன், ஒன் ஆஃப் தி ஸ்டால்வர்ட் ஆஃப் மலையாளம் சினிமா, அந்த படத்தினுடைய கேமராமேன் அசோக் குமார்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அப்புறம் இது எனக்கு வந்து சினிமாவில் வந்து நல்ல சினிமா கெட்ட சினிமா அதெல்லாம் கிடையாது. ஓடுற படம், ஓடாத படம். ஓடாத படத்தில் சொல்கிறவங்க புலம்பல், ஓடுற படத்தில் சொல்கிறவங்க அதான் ஃபார்முலா அம்பாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ராமராஜன் ஒரு படத்தில் பசுமாட்டுக்கிட்ட பால் கறந்துக்கிட்டே பாடி அந்த படம் ஹிட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பசுமாட்டுக்கு தான் ரொம்ப கிராக்கி ஆகிடும். அதே பசுமாட்டை கொண்டு வந்து, அதே துண்டை கொண்டு வந்து, அதே ட்ராயரை போட்டு, அதே மாதிரி பாட்டை போட்டு அது ஒரு 10 படம் எடுப்பாங்க. திடீர்னு அது ஃபெயிலியர் ஆகி டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சொல்லுவாங்க, இல்லைண்ணே மார்க்கெட் மாறி போச்சு, இப்போது வேணாம், ஒரு சேஞ்சுக்கு பசுமாடு பாடட்டும், ராமராஜன் பால் கறக்கட்டும் அப்படின்வாங்க. அதாவது இது ஒரு வியாபாரம். இதில் வந்து எல்லோரும் நம்ம வெளியிலேருந்து இந்த இந்த இண்டஸ்ட்ரிக்கு வெளியில் இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க, நீங்கள் கதை அம்சம் ஒரு கருத்து சொல்லலை எல்லாம் சொல்லுவாங்க. யாராவது வீட்டிலேருந்து காசு போட்டு கருத்து சொல்லுவாங்களா, அவன் போட்ட காசு எடுக்க வேண்டாமா? இட்ஸ் அ கமர்ஷியல் வெஞ்சர். ஆனால் அந்த கமர்ஷியல் வெஞ்சர் நாங்களாம் எங்களுடைய ஃபஸ்ட்டு பீரியட் ஆஃப் 1979-80s படங்களே 10 lakhs 5 lakhs முடிச்சிருவோம். இப்போ ஒரு நாள் எக்ஸ்பென்சஸ்ஸு 40 lakhs போகுதுங்கிறாங்க, 50 lakhs போகுதுங்கிறாங்க. போகுது, வரமாட்டேங்குது. இப்போது நம்முடைய திருமலை சொன்னார், 300 producer வர வேண்டிய இடத்துல இந்த வருஷம் 50 producer தான் வந்திருக்காங்கன்னு. அப்போ 250 producer இந்த வருஷம் காப்பாற்றப்பட்டு உள்ளார்கள் என்று நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். காரணம், எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு ஸ்கூட்டர் மெக்கானிக் தொழிலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த தொழில் தெரிஞ்சு உள்ளே வரவங்க ஜாஸ்தி. சினிமா அரசியல் மட்டும்தான் உள்ளே வந்து தெரிஞ்சுப்பாங்க. அரசியலையாவது மற்றவங்க காசில் தெரிஞ்சுப்பாங்க, சினிமாவில் நம்ம காசில் தெரிஞ்சுக்கிறது அதான் கடைசியில். இது என்ன அப்படிங்கும்போது பார்த்தா 2 ரூபா நஷ்டம், 3 ரூபா நஷ்டம். அதுக்கு முன்னாடி இப்போ சில பேர் 1 ரூபாவில் படம் எடுக்கிறாங்கிறாங்க, 50,000 ரூபாயில் படம் எடுக்கிறாங்க. யூடியூப்பில் வந்திருக்கு, யூடியூப்பில் கூட ஒரு பட்ஜெட் இருக்குது, அந்த பட்ஜெட்குள்ளே நீங்கள் படம் எடுத்தால் அது யூடியூப்பில் ப்ராஃபிட். யூடியூப்பில் கொடுக்குற பணத்தை விட நான் ஜாஸ்தி எடுத்தேன்னா எப்படி ப்ராஃபிட் வரும்? தவறுவோம், நாம் பண்ணுற நஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம அசோசியேஷனே வந்து எல்லாம் பிரச்சனைகள்லாம் காப்பாற்றணும். இப்போ சமீபத்தில் தயாரிப்பாளர் சங்கம் அண்டு நடிகர் சங்கம் ரெண்டுத்துலேயுமே கவர்மெண்ட்டோடைய ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டுட்டாங்க. ஸ்பெஷல் ஆஃபீஸர்னாக்க எலெக்டட் பாடிக்கு இனிமேல் வேலை கிடையாது. ஏற்கனவே இருந்த எலெக்டட் பாடி ஏகப்பட்ட ஊழல்கள் பண்ணி தில்லுமுல்கள்லாம் பண்ணி பல நடிகர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 கோடி ரூபா வரைக்கும் அதில் ஏதோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் 13 கோடி ரூபா வரைக்கும் டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிட்டாங்கங்கிறாங்க. இதை கவர்மெண்ட் கிட்ட யார் கம்ப்ளைண்ட் பண்ணது? நாம் ப்ரொடியூசர்ஸ் தான் கம்ப்ளைண்ட் பண்ணோம். பண்ணி அதை ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து இதில் தப்பெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சு தேக டேக்கன் ஓவர் தி பாடி. இப்போது இனிமேல் எலெக்டட் பாடிக்கு வேலை இல்லை.
இப்போ ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க. பட் அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர். அவங்களுக்கு என்ன சினிமாவை பற்றி தெரியும்? அவங்களுக்கு லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த டாக்குமெண்ட்ஸ் தான் தெரியும். அதனால் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு அட்வைசரி பேனல் ஒரு 8 பேர் போட்டிருக்காங்க, 9 பேர் போட்டிருக்காங்க. நடிகர் சங்கத்துக்கு இன்னும் போடல, இதில் 9 பேர் போட்டிருக்காங்க. அந்த 9 பேர் போட்டதுனால நான் திருமலைக்கும் சொல்கிறேன், நாங்கள் 9 பேர் சேர்ந்தால் எதையும் செஞ்சிட முடியும்னு நினச்சிடாதீங்க, அது தப்பு. எங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது, அதான் உண்மையான ஒரு விஷயம். அதை தாண்டி யாராவது நடுவில் ஆர்பிட்ரேஷன் பண்ணுறேன், மீடியேஷன் பண்ணுறேன், நான் பஞ்சாயத்து பண்ணுறோம், இல்லை கட்டையும் சேர்த்து வச்சு கட்டை பஞ்சாயத்து பண்ணுறோம், எது சொன்னாலும் அது யாரையும் கட்டுப்படுத்தாது. இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அரசாங்கம் கட்டு பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக ஒரு டீமை போடுவாங்களா? போட மாட்டாங்க. நமக்கு எல்லாமே வாய் வார்த்தையாக பேசி முடிச்சிடணும், வாய் வார்த்தையாக பேசி முடிச்சிடணும்னு போகும்பொழுது ரொம்ப சங்கடமாக இருக்குது. ரைட்டர் கூட ஆரம்பத்துலேயே சொன்னார், என் ஒய்ஃபுக்கு மார்ஷல் ஆர்ட் கற்றுக் கொடுத்துடாதீங்க, கொஞ்சம் குறைச்சலாக கற்றுக் கொடுங்க, குறைச்சலாக கற்று. திருவள்ளுவர் கூட 2 அடியில் தான் சொன்னார் எல்லா விஷயத்தையும், நம்ம பொண்டாட்டி 1 அடியில் சொல்லி கொடுத்துருவாள். அது மாதிரி நம்ம லைஃப்பில் இதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் அடி வாங்குறாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் அதாவது தப்பு பண்ணாட மன்னிப்பு கேட்குறவன் வந்து நல்ல மனுஷன் அப்படிம்பாங்க. யாரோ பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறவன் தான் தாலி கட்டின புருஷன். அதனால் இதுக்கு வந்து அடி வாங்குறதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ ரீசெண்டாக தான் கல்யாணம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், வந்து ரொம்ப நாள் ஆச்சா, பரவாயில்ல, அப்போ பழகியிருக்கணும். அதுக்காக சொல்கிறேன், நாம் எந்த ப்ராஜெக்ட், எந்த சினிமா, எந்த ட்ரேடு அதுக்குள்ளே நம்ம உள்ளே வரோன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, அந்த கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு. நாம் என்ன பண்ணுறோம், ஹாலிவுட் படங்களுக்கு இணையாக அப்படின்றோம். ஹாலிவுட் படத்தில் ஒரு ஷார்ட்டுக்கு உண்டான செலவு தான் நம்ம ஒரு ஃபுல் படத்துக்கு உண்டான செலவு. அதை நாம் பணத்தை அதை இன்வெஸ்ட் பண்ணால் திருப்பி வருமா? இந்த படத்தோடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ் அமலா பால். அமலா பாலுக்கு வந்து சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்லாம் மார்க்கெட் இருக்குது. தமிழில் தமிழ் நடிகைன்னு சொல்ல முடியாது அவங்கள, மலையாள நடிகை, ஹிந்தி, தெலுங்கு, அப்படி எல்லா லாங்குவேஜ்லேயும் தெரிந்த ஒரு ஹீரோயின் போட்டுக்கிறது உங்களுக்கு ப்ரெஸ். ஏன்னா ஒரு 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 லாங்குவேஜில் படம் எடுக்கிறீங்க, பட் 5 லாங்குவேஜில் உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியும், அவ்வளோதான். அவர் கூட திருமலை சொன்னார், ஆர்டிஸ்ட் பின்னாடி போக வேண்டியிருக்கு, நீங்கள் பிஸ்னஸ் யார் பின்னாடியாவும் போகணும். ஒரு கார் வாங்குறதுக்கு முன்னாடி சேப்பு கலர் கார் ஒன்று கொடு, இல்லை பச்சை கலர் கார் ஒன்று கூட்டா கேட்குறீங்க, இல்லையே. எது நல்ல ஃபியூயல் இது இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எது இன்ஜின் நல்லா இருக்குது, எது நல்லா ஓடும், எது லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும், எதுக்கு ரீசேல் வேல்யூ உண்டு, அத்தனை கேள்வி கேட்கும்போது படத்தை மொத்தம் இவங்களை வச்சு போட்டால் வெற்றி அடையுமா, இவங்களை போட்டால் வியாபாரமாகுமாங்கிறது நமக்கு அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். நம்ம அதை விட்டுட்டு வெறுமனே படம் முடிஞ்ச பிறகு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறதுங்கிறது சரியான ஒரு விஷயமே கிடையாது. ரெகுலேஷன்ஸ் இல்லை தமிழ் சினிமாவில் மட்டும், இதே தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்க வாரத்தில் இத்தனை படம் வரணும், அவ்வளோதான் வரணும், அது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் கூடவே 2 சின்ன படம் வந்தாகணும், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் தமிழில் மட்டும் நாம் என்ன செஞ்சிட்டோம், எல்லாமே ஒரு ஹிடன் அஜெண்டாவோட ஒரு பவருக்கு வந்து, அந்த யாரெல்லாம் நம்பி நாம் ஒரு பவருக்கு வரோமோ அவங்களையே ஒழிக்கக்கூடிய ஒரு மனோபாவம் வந்ததுனால தான் இன்றைக்கி ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷனும் இப்படி ஆகிடுச்சு, நடிகர் சங்கமும் இப்படி ஆகிடுச்சு. ஒன்று, அந்த இடத்துக்கு வந்தால் ஆனஸ்ட்டாக இருக்கணும், ஆனஸ்ட்டாக இருக்க முடியல அப்படின்னா அந்த இடத்துக்கு வரக்கூடாது. இது தொடரும். இப்போ விஷால் வந்து அந்த 13 கோடி ரூபாய் அஃபிஷியலாக அவரால் கட்ட முடியலன்னா, விஷால் படங்கள் நடிக்கிற போதெல்லாம் இந்த பிரச்சனை வந்து மறுபடியும் உட்காருவாங்க, பஞ்சாயத்துக்கு உட்காந்து பஞ்சாயத்துக்கு உட்காந்து. ஆனால் இப்போது கவர்மெண்ட்டுடைய இந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கம் நல்லா மறுபடியும் கேட்டுக்கங்க, எந்த விதமான ஆர்பிட்ரேஷனும் பண்ணுவதற்கு அனுமதி அளிக்கவில்லை என்பது தான் உண்மையான ஒரு விஷயம். இந்த எஸ்ஓ போட்டோம், இவங்க 8 பேர் பேசிட்டாங்க, அதெல்லாம் தப்பு. நாங்கள் 8 பேர் எதுக்கு இருக்கோம், இந்த தடவை போனஸ் கொடுக்கலாமா இங்கே ஒர்க் பண்ணுற அந்த அங்கே இருக்கிற ஸ்டாஃபுக்கு, இப்போது டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம வந்து சீல் பண்ணி கொடுக்கலாமா? இது எல்லாமே நாங்கள் அந்த ஒம்பது பேர் ஒருத்தர் துரைராஜன் ஒருத்தர் வராதனால 8 பேர் சொல்லிட்டுருக்கேன். நாங்கள் அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவர்களாக தானே தவிர,
தயாரிப்பாளர் சங்கம் எங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறது என்று யாராவது வெளியில் சொன்னால் அதை நம்பாதீங்க. இதுக்கு மேலே நான் ஒன்றுமே பர்சனலாக எதையுமே நான் சொல்ல முடியாது. வெள்ளிக்கிழமை ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் என்றால் வியாழக்கிழமை இரவு தயாரிப்பாளர்கள் தூக்கம் போயிடும். ஏன்னா அது அன்றைக்கி அந்த லாஸ்ட் மினிட்ல தான் கழுத்தில் கத்தியை வச்ச மாதிரி. இப்போ இது சின்ன வயசில் இந்த ப்ரொடியூசருடைய அப்பா வாங்கின கடன் அத்தனையும் அன்றைக்கி தான் வசூல் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது எத்தனையோ விஷயங்கள் மாற்றப்பட வேண்டும் தமிழ் சினிமாவில். இன்றைக்கி வந்துருச்சு, இதோ இருக்கு பாருங்கள் மொபைல் ஃபோன். இன்றைக்கி மொபைல் ஃபோனில் இன்றைக்கி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னா மொபைல் ஃபோனில் நம்மளால் சினிமா எடுக்க முடியும். தியேட்டரில் வந்து 1K, ஆனால் இந்த ஃபோன் வந்து 4K, அவ்வளோதான். இந்த ஃபோனில் எடுத்துகிட்டு போங்க. நான் என்ன சொல்ல வரேன், நமக்கு என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்குள்ளே படம் எடுத்து நாம் செய்யணும். நாம் எடுத்துகிட்டு நாம் போட்ட பணம்லாம் திருப்பி வரும்னு எதிர்பார்த்தால் அது சரியான கால்குலேஷன் இல்லை என்பது தான். எனக்கு தெரிந்த வரைக்கும் 3 மலையாளி ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து படம் எடுத்துருக்காங்க. நாகர்கோயிலா? ஆ, நாகர்கோயிலே கேரளா தான் கேட்குறாங்களாம், தெரியாது அவங்களுக்கு. அதனால் நான் இன்டெலிஜென்ஸுக்காக சொல்கிறேன், வேறு ஒன்றுத்துக்கும் தப்பாக சொல்ல. நோ அரசியல், பியூர் பியூர் மலையாளி. ஆமாம், புலிகளை கண்டு ஏமாறாதீர்கள். ஸோ எதுக்காக நம்ம சொல்கிறேன்னா அந்த அந்த இன்டெலிஜென்ஸ் வச்சுக்காங்க. பணத்தை போட்டுட்டு அப்புறம் தேடி தேடி கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு எல்லாருக்கிட்டையும் அழுது புலம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதற்காக சொல்கிறேன். இட்ஸ் வெரி குட் அட்டம்ப்ட், நல்லா பண்ணியிருக்காங்க. நோன் ஆர்டிஸ்ட் இருக்குது. அதை விட படத்தில் வந்து ஸ்டோரி லைன் அந்த கிராஃப் பர்ஃபெக்டாக இருந்தால் அந்த படம். ஏன்னா ஃபீமேல் ஆர்டிஸ்ட்னு முன்னாடி கேஆர் விஜயா தான் சொல்லுவாங்க, ஃபீமேல் ஆர்டிஸ்ட் டாமினேஷன் ஃபிலிம்ஸ் அந்த காலத்தில் கேஆர் விஜயா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஜோதிகா வரைக்கும் வந்தது. அதுக்கு பிறகு ஆடை கண்ணாடி தோசம் கான்ட்ரவர்ஷியல்ங்கிறது அது என்ன வேணால் இருக்கும். அதனால் பட் அந்த கட்ஸ் வேணும் நடிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு வந்த அந்த கட்ஸை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். காரணம் சினிமா வந்து இன்றைக்கி நான் திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா, சினிமாவுக்கு சென்சார் தேவையில்லை. நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம பர்மிஷன் இல்லாத வருது பார்த்திங்களா, தொலைக்காட்சி, அதுக்கு தான் சென்சார் தேவை. நாம் சினிமாவுக்கு தான் சென்சார் சென்சார்னு கத்திக்கிட்டு இருக்கோமே தவிர, அது ராத்திரி 8 மணி 7 மணிக்கெல்லாம் காண்டம் அட்வர்டைஸ்மெண்ட்டு அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கு, என்ன அட்வர்டைஸ்மெண்ட்னே தெரியலை சில சமயம். அப்படியெல்லாம் வரும்பொழுது குழந்தைகள் மனதை பாதிக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருது. அதுக்கு INB மினிஸ்ட்ரியில் ஒரு இது கம்ப்ளைண்ட் இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது தப்பாக தெரிந்தால் அதை கம்ப்ளைண்ட் கொண்டால் தே வில் பி ரிமூவிங் தட் சேனலுடைய அந்த ஆடையோ, ரொம்ப அட்ராசியஸாக இருந்தால் சேனலையோ ரிமூவ் பண்ணக்கூடிய அதிகாரம் உண்டு. இனிமேல் சேனல்கள்லாம் எப்படி நடக்கணும், என்ன எப்படி நியூஸ் வரணும், எப்படி வரக்கூடாது என்பதெல்லாம் January 30 மறுபடியும் பார்லிமெண்ட் ஆரம்பிக்கும் போது தெரியும். அதனால் அதை அடுத்த கூச்சல் ஆரம்பிக்கும். ஏனென்றால் நம்ம எல்லாருமே என்ன சொல்கிறோம், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷனுங்கிறோம். ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் அது என்ன, ஃப்ரீடம்னா என்ன? நான் என் பேக்கெட்டில் கையை வெட்டி என் பர்ஸ்லேருந்து பணத்தை எடுத்தால் ஃப்ரீடம். ஏத்துவம் பாக்கெட்லேயும் கையை விட்டு பணத்தை எடுத்தால் அது ஃப்ரீடம்னாக்க தட்ஸ் நாட் ஃப்ரீடம், அது சரியாக இல்லை. அது வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக அது மிஸ்யூஸ் செய்யப்படுகிறது என்பது என்னுடைய பொது ஜனமாகிய என்னுடைய கருத்து. அதனால் இந்த படத்தில் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஆல் யங்ஸ்டர்ஸ். ஐ விஷ் தம் ஆல் த வெரி பெஸ்ட். இந்த படம் சரியான டைம் பார்த்து ரிலீஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். தியேட்டர் படம் ரிலீஸுக்கு எப்போவுமே ஏவிஎம், நான் ஒரு படம் ரிலீஸ் பண்ண போகும்போது ஏவிஎம் நம்ம சரவணன் சார் ஃபோன் பண்ணி சொல்கிறார், என்ன பிரதர் ஜூன் மாதம் 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறீங்க, சினிமாவுக்கு 8 ஆகவே ஆகாது, ஜூன் மாதம் 10ஆம் தேதி பள்ளிக்கூடம்லாம் திறக்குது, அவங்க நோட்புக் வாங்குவாங்களா, ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்குவாங்களா, உங்கள் சினிமாவுக்கு டிக்கெட் வாங்குவாங்களான்னு கேட்டார். அவர் என்கிட்ட கேட்டு கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் ஆச்சு, இன்றைக்கும் நான் மறக்கலை. நான் மற்றவங்களுக்கும் அதை சொல்கிறேன், கான்ஃபிடென்ஸ் வேறு, ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேறு. நம்ம படம் என்றைக்கு ரிலீஸ் ஆனாலும் பார்க்கலாம், இன்றைக்கி என்றைக்கு வேணும். இப்போ வாட்ஸ்அப்லேயே சினிமா வந்துருச்சு, உன்னையாவது பரவாயில்ல, யூடியூப்பில் போடணும், வாட்ஸ்அப்பில் வந்து அது படத்தையும் போட்டு இதை பார்க்காதீங்க தியேட்டரில் போயின்னு வேறு போடுறாங்க. என்ன அநியாயமான ஒரு விஷயம். 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி உலக அளவில் தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஐகான் என்றால் அது ரஜினிகாந்த், அதை மறக்கவே முடியாது. நமக்கு பிடிக்கும் பிடிக்காது வேறு விஷயம். அட் த ஏஜ் ஆஃப் 70 ஒரு 300 crores ஆஃப் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நடிகன் சீனியர் சிட்டிசன்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். வி ஹாவ் டு அப்ரிஷியேட் தட். அதை சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சொல்கிறேன்.
அது நான் எல்லாருக்கும் சில எல்லாரையும் பிடிக்கும் சொல்ல முடியாது. ஆனால் அதை தாண்டி சில நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ள நாம் கற்றுக்கணும். அது மாதிரி தான் இந்த படம் இது அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் என்று எல்லாரும் நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அது அந்த பறவையில் தொடங்கி ஏன்னா ஒவ்வொரு சீனும் அவ்வளோ ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க்கை அவங்க ஈஸியாக பண்ணியிருக்காங்க. என்னால் முடியும் நான் பண்ணுறேன், என்னால் முடியும் நான் பண்ணுறேன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர முடியாது, இதை பண்ண முடியாதுப்பா அப்படின்னு இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஸோ அவங்களோட ரிஸ்க்கு நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். 60 அடி மரத்துலேருந்து சிங்கிள் ஷாட்டில் இறங்கியிருக்காங்க. சிங்கிள் ஷாட்டு வித்தவுட் கட்டு, எந்த மேஜிக்ஸும் கிடையாது. ஸோ ரியலாக பண்ணியிருக்காங்க. ஒன் மோர் டைம் போகலாம் அப்படின்னும் போது கூட அவங்க வந்து யோசிக்கவே இல்லை, ஏ நான் ஏறி இறங்குறேப்பா ப்ராப்ளம் இல்லைப்பா அப்படின்னு ரொம்ப கூலாக சொல்லி அந்த சீனுக்கான டெப்த்தை உணர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். இன்னும் நிறைய ரிஸ்க் இருக்குது இந்த படத்தில். சேராகட்டும், சேத்துல வந்து உள்ளே போகி உள்ளே இருந்து வெளியே வரணும். ஸோ மூச்சு விட முடியாது, தண்ணியில் கூட விடலாம், சேரில் விட முடியாது. ஸோ அவங்க அதை ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதை என்ன சார் இந்த கதையை உணர்ந்துருக்காங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன். அவங்க அதை ஈஸியாக பண்ணுறாங்க. அவங்க இன்னொன்று ஆக்ஷன் சீக்வன்ஸ், அவங்க கை உடஞ்சிது. கை உடஞ்சும் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது, டைம் இருக்குது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் அப்படியே ஆக்ட் பண்ணுறேன், நீங்கள் இருக்கிற பேலன்ஸ் ஷார்ட்ஸை எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ யார் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல, கை உடஞ்சது உண்மை, அது ஆன்லைனில் கூட வந்தது. ஸோ அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் என்னடா ஹீரோயினை பற்றி சொல்கிறானேன்னு இல்லை, பட் அவங்க ரியலாக இதை பண்ணாங்க, பண்ணதுக்காக நான் சொல்கிறேன். இன்னும் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. படம் பார்க்கும்போது தெரியும்னு வச்சுக்கோங்க, நான் எல்லாத்தையும் நான் இங்கே சொல்லிட்டேன்னா ஓவராக சொல்கிற மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் அது இல்லை, நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் உணர்வீங்க. நிறைய விஷயங்கள் எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஃபைட்ஸ் ரொம்ப லைவாக பண்ணியிருக்காங்க, ரியலாக இருக்கும், ரொம்ப ரியலாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பறக்கிறது ஸோ அது மாதிரிலாம் விஷயங்கள் இல்லாமல் என்ன பண்ண முடியுமோ அதை அவங்க அழகாக பண்ணியிருக்காங்க. எங்கள் டீம் வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்க ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ், தேங்க்ஸ் மேடம். விழாவில் அடுத்து நாம் பேச அழைப்பது இவர் அம்மா கணக்கு, இவர் எளிமை பேசும், ஆடை இவர் வலிமை பேசும். சினிமா ராட்சசன்கள் மத்தியில் அதோ அந்த பறவை போல படங்களை வேட்டையாடும் வித்தியாச நடிகை இவர். எந்த கதாபாத்திரமோ அதுவாகவே மாறும் ஹீரோக்களுக்கு சமமான ஹீரோயின் இவர். உயிரை கொடுத்து உடலை வருத்தி ஓர் இடம் பிடிக்க மனம் துடிக்கும் மைனா. இப்போதும் அப்போதும் அன்பு மொழி பேசும் அமலா பாலை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். தேங்க்யூ டார்லி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய பெரிய நன்றி சார், சொன்ன மாதிரி ஹாலிடேயில் கூட இவ்வளோ ப்ரெஸ் வந்திருக்கீங்க. ஹாப்பி பொங்கல், ஹாப்பி நியூ இயர். கேட்குறதில்ல, இவ்வளோ ஒரு ஹாலிடேயில் கூட வந்திருக்கீங்க. ஹாப்பி பொங்கல், ஹாப்பி நியூ இயர். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா 2017 ஆரம்பித்த படம் இது. 2017 அருணும் டைரக்டர் எங்கிட்ட கதை சொன்ன வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த டீம் வந்து ஒரு 3 கிறிஸ்மஸ் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கிறிஸ்மஸ் நியூ இயர்லும் நாங்கள் வந்து விஷ் பண்ணுவோம், நெக்ஸ்ட் இயர் உங்களது நம்மளதுன்னு சொல்லி. அப்படி போய் போய் கடைசியில் 2020 இட்ஸ் கம்மிங் அவுட் வருதில்ல சார் ஜோன்ஸ், இட்ஸ் கம்மிங் அவுட் நவ். இந்த போஸ்டர்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரைஸ் ரெசிஸ்டன்ஸ் சர்வைவ். இது வந்து அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் நான் பண்ண ஒரு கேரக்டர் இல்லை, அந்த ஒரு ஸ்டோரியோட இது எங்களோட டீமுக்கு தான் ரொம்ப சூட் ஆகும். திஸ் மூவி ஹஸ் பின் த மோஸ்ட் டஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ, பட் ரொம்ப ஒரு சுகம் கொடுத்த, ஒரு ஹாப்பினஸ் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து இட்ஸ் அ வெரி யங் யூத்ஃபுல் டீம். இதோட ரைட்டர், டிரெக்டர், டிஓபி, இபி, ஏடிஸ் எல்லாருமே வந்து இந்த படம் வந்து ஒரு 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 ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம். என்னென்னா இப்போ இங்கே இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி ஒரு படம் வந்து அந்த படத்துக்கான ஒரு பட்ஜெட் இருக்கும். அந்த அந்த பட்ஜெட்டில் பண்ணால் அந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ், ஐ மீன் ப்ரொடியூசருக்கு லாஸ் இருக்காது, தெர் வில் பி அ ப்ராஃபிட், தட் இஸ் த ஃபேக்ட் இன் எவ்ரி பிஸ்னஸ். ஸோ இந்த படம் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் பட்ஜெட்டில் பண்ண படம். ஆனால் அதுக்காக இதுக்கு முன்னாடி இருந்த பிளானிங், எங்கிட்ட கதை சொல்ல வரும்போது கூட அந்த அளவுக்கு ப்ரீ பிளான் பண்ணி தான் இவங்க வந்திருந்தாங்க.
To start with, Arun, who's the writer of the film, and Arun vandu 3 years oru relationship ipo engalukku ellarkume, and I think Arun illena indha padam illa, literally and otherwise also indha padathoda script writer. Na vandu Arun amma director vandu appa enku poduven, but this man, we all are so grateful to him because இதில் வந்து பண்ணியிருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸும் டுடேஸ் டாப் டெக்னீஷியன்ஸ். ஆனால் இந்த அருண் இவரோட இவருக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் இந்த படத்தோட கதை இந்த உண்மையை பார்த்து அவங்க எல்லாரும் சேலரி ரொம்ப கம்மி பண்ணி வந்திருந்தாங்க. சச்சினாக இருந்தாலும் ஜேக்ஸ் பிஜாயாக இருந்தாலும், நான் முன்னாடி அருண் கூட ஃப்ரெண்ட் இல்லை, அதனால் நான் சேலரி கம்மி பண்ணல. பட் ஆன் அ சீரியஸ் நோட், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது த்ரூ அவுட், பட்ஜெட் இஷ்யூஸ், லொக்கேஷன் இஷ்யூஸ், டேட்ஸ் இஷ்யூஸ். ஆனால் அதையெல்லாம் தாண்டி தீஸ் த்ரீ சோல்ஸ், வினோத், அருண், சந்தா அண்ட் கவாஸ்கர், இவங்க நாலு பேர் அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணி, எனக்கு என்னென்னா நான் வந்து நிறைய, வினோத் சொன்னார் இந்த படத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்குன்னு, உண்மையாகவே அது ஒரு பெரிய கஷ்டமாக எனக்கு தோணலை. பட் இந்த படம் இன்னைக்கு இங்கே வெளியில் கொண்டு வரதுக்கு இவங்க கஷ்டப்பட்டது பார்த்தா நான் பண்ணது எதுவும் கிடையாது. எங்கிட்ட இன்னொரு வாட்டி மர ஏற சொல்லும்போது நான் வந்து அங்கே யோசிச்சேன்னா அந்த 2 மினிட்ஸ் டிலேக்கு வந்து இவங்க எவ்வளோ கஷ்டப்படணும்னு எனக்கு தெரியும். ஸோ நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ இவங்களோட உண்மையும் இவங்களோட சினிமா மேலே இருக்கிற அந்த லவ் பார்த்தது நான் ஆக்சுவலி நிறைய உணர்ந்துட்டேன், நிறைய இன்ஸ்பயர் ஆகிட்டேன். அண்ட் வினோத் டிரெக்டர், வினோதோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ஐ ஸ்டில் ரிமெம்பர் வினோத் வந்து எங்கிட்ட கதை சொல்கிறதுக்கு ஹோட்டல் வரும்போது கதை நரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு எங்கிட்ட கேட்டாங்க, நான் நின்று ஸ்டோரி சொல்லிக்கலாமா, எனக்கு உட்கார்றதோட நின்று சொன்னால் எனக்கு நல்லாயிருக்கும்னு. அப்போவே வந்து அவரோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட், ஒரு உண்மை இருந்தது, ஒரு ஒரு யுனிக்னஸ் இருந்தது, ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இருந்தது. அண்ட் அது த்ரூ அவுட்டாகவே பார்த்துட்டு இருந்தேன் அவரோட டிரெக்ஷனில் கூட. அண்ட் ஃபிசிக்கலாகவே என்ன சொல்கிறது, ரொம்ப அவரோட ஹெல்த்தை ரொம்ப கேர் பண்ணிப்பார் அண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பார். ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருந்தாலும் ஹீ வுட் பி லைக் கூல், எல்லாம் சரியாயிடும் அந்த ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து. ஐ திங்க் ஒரு டிரெக்ட்னஸ் அ கேப்டன் ஆஃப் ஷிப் அண்ட் நீங்கள் இப்படி இருந்தாலே ஐ திங்க் யூ கேன் கோ லைஃப் லாங், நிறைய சக்சஸ் வரப்போகுது. இஸ் வெரி வெரி குட் ஹியூமன் பீயிங் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் வினோத். எனக்கு என்னென்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங் பிகாஸ் சோ மெனி நியூ கமர்ஸ் அண்ட் இவங்க லான்ச் ஆகிற ஒரு படத்தில் லீடாக நான் இருக்கிறேன். என் மூலமாக இல்லை, ஐம் நாட் டேக்கிங் த கிரெடிட்ஸ், பட் அட்லீஸ்ட் எனக்கு அது ஒரு முக்கிய பாட்டாக முடியுதுன்றது ஒரு ரொம்ப ஹம்பிளிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அருண் வந்து சொன்னார் ஆல்ரெடி இந்த ஸ்டோரிக்கு பிஹைண்ட் ஆன ஸ்டோரி அவர் சொல்லலை. டிட் யூ டெல் தட்? யா. ஸோ அவரும் அவரோட ஒய்ஃப் கூட ஒரு ட்ரெக்கிங் போயிட்டு இருந்தார். ஸோ அந்த ட்ரெக்கிங் நடுவில் ஒரு வைல்ட் ட்ரெக்கிங், அந்த ட்ரெக்கிங் நடுவில் கொஞ்சம் தூரமாக தேர் வர் லாட் ஆஃப் பைசன்ஸ். வாட் இஸ் பைசன்ஸ் இன் தமிழ்? காட்டெரும். யா, பைசன்ஸ் இருந்தார். ஸோ அவர் கொஞ்சம் பயந்துட்டார், க்ரூ இருந்தாலும் கொஞ்சம் அடி போயிட்டாரு. ஆனால் அவர் ஒய்ஃப் வந்து மூடிட்டு வா, நீ ஒன்றும் பண்ணலன்னு அவங்க ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு. சாரி, மூடிட்டு வாங்க. ஸோ தட் இஸ் தட் மொமெண்ட் யூ ஃபெல் லைக் ஓகே வா, யூனோ ஒரு ஒரு இட்ஸ் நாட் அபவுட் பீங் அ மேன் ஆர் பீங் அ விமன், இட்ஸ் அபவுட் த ஸ்ட்ரென்த். So that is the crux of the story. And in the padam vandu I'm sure avanga vandu neriya per kitta, neriya directors illa producers, neriya technicians kitta narrate pannirukom, and neriya opinions irundhathu. Oru female vandu kaattukulla action panni fight panni varudhu, adu eppadi irukum, adu namba mudiyilla, andha maadhiri neriya opinions irundhathu. And I think indha padathoda oru strength enna na, all these the main technicians, Arun Arundalum, Vinod, Shanda, ivanga ella life la vande oru female strong ah irundirukanga. Arun is raised by a single mother, Vinododa amma nere kashtapettirukanga, Shanda, so ellarkume, of course producer John sir, so ellarkume anda oru female power enna, oru hero nu sollumbodhu oru husband illama oru kolandhaiya
வளர்த்துக்கிட்டு வர்றது, அந்த மாதிரி நிறைய நிறைய விதமாக இமோஷனலா லைஃப்ல ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அதுல இருந்தெல்லாம் ஜெயிச்சு வெளியில வருது. இட்ஸ் ஆல் த ஸ்ட்ரென்த் இஸ் ஆல் சிமிலர். ஸோ அது எனக்கும் என்னோட லைஃப்ல வந்து என்னோட பிக்கெஸ்ட் ரோல் மாடல், என்னோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் இஸ் மை மதர். ஸோ நான் வந்து இந்த படம் இவ்வளோ கஷ்டப்பண்ணி பண்ணாலும் என்னோட அம்மா வந்து அனுபவிச்ச கஷ்டங்கள் யோசிச்சு பார்த்தா இட்ஸ் நாட் ஈவன் 10% ஆஃப் இட். ஸோ வி ஆல் பிலீவ்ட் இன் தி ஸ்டோரி, வி ஆல் பிலீவ்ட் இன் திஸ் சினிமா, அண்ட் வி ஆல் பிலீவ் தட் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி ஷுட் பி டோல்ட். ஸோ தட் வாஸ் த மெயின், என்ன சொல்கிறது, என்ன ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே அது இருந்தது. அதனால தான் இன்றைக்கி இந்த படம் இங்கே வெளியில் வருது. அண்ட் ஐம் ஷுர் திஸ் மூவி இஸ் கோயிங் டு டூ வெரி வெல். ஆடை வந்து ஆடை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய கான்ட்ரவர்சிஸ், நிறைய கஷ்டங்கள் தாண்டி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எவ்ரிபடி ஹேட் அ பாசிட்டிவ் ஒப்பீனியன் அபவுட் இட். பட் அது ஏ சர்டிஃபிகேட்னால அது எங்களுக்கு கொஞ்சம் மைனஸாக இருந்தது. இனிஷியல் க்ரௌடு வர்றதுக்கு கொஞ்சம் தயங்கினாங்க. பட் இந்த படம் வந்து அந்த மாதிரி சூஸ் பண்ணி ஒரு நல்ல கதை, இது கண்டிப்பாக இந்த படம் சொசைட்டியில் ஒரு இம்பேக்ட் உண்டாக்கும், ஒரு ஒரு இட்ஸ் வெரி குட் சினிமா, குட் ஸ்டோரி, அண்ட் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடல் கொண்டு வரும்னு நம்பி பண்ண படம். அண்ட் இட் இஸ் யூ சர்டிஃபிகேட், ஸோ ஐ கேன் ஹேப்பிலி சே இட்ஸ் எ கிளீன் ஃபில்ம். ஸோ ஐ ரியலி ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் தட் திஸ் மூவி இஸ் கோயிங் டு ராக். அண்ட் ஜோன்ஸ் வந்து இவ்வளோ வருஷமாக சினிமாவுக்கு பின்னாடி இருந்து எங்களோடலாம் சீனியர், அவருக்கும் டெபியூன்னு சொல்ல முடியாது பிகாஸ் சினிமா நிறைய மைனா படத்துலேருந்து இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப். மைனா இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ. அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தில் மறுபடியும் வி ஆர் ஜாயினிங் டுகெதர். ஸோ ஐ ப்ரே தட் மேஜிக் ஒர்க்ஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த டிக்னிட்ரிஸ் ஆஃப் கம் டுடே. தேங்க்யூ சேகர் சார் அண்ட் தேங்க்யூ ஜான் மேக்ஸ், வெரி குட் ஃப்ரெண்ட், மைனா படத்தில் ப்ரொடியூசர், எல்லோரும் இருக்காங்க. அண்ட் டு ஆல் தி ஆக்டர்ஸ், மிஸ்ஸிங் ஆஷிஷ் வித்யார்த்தி சார் அ லாட். ஹிஸ் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆன் ஸ்க்ரீன், ஆஃப் ஸ்க்ரீன், ஹி வாஸ் சச் அ ஹியூஜ் சப்போர்ட். அண்ட் சமீர் கோச்சர், வெரி பிரில்லியன்ட் ஆக்டர் அண்ட் வெரி வெரி கோஆப்ரேட்டிவ், வெரி ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்டர். அண்ட் ப்ரவீன் இஸ் லைக், என்ன சொல்கிறது, ஹி வாஸ் ஸோ அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன். சின்ன இந்த ஃபிலிம் ஷூட்டுக்கு முன்னாடியே ஃபுல் டயலாக்ஸ் கற்றுக்கிட்டு ஃபுல் ரிஹர்சல் பண்ணி எங்கள் டயலாக் எல்லாம் ஏதோ ஒரு லைன் தப்பாயிடுச்சுன்னு அவர் சொல்லி தருவார். ஆக்சுவலி நான் பிரவீனை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப உணர்ந்தேன், ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். அவ்வளோ ராவா, அவ்வளோ பியூரா, மெத்தட் ஆக்டிங் எல்லாம் இல்லை, அதுக்கெல்லாம் வேற ஒரு 100 into 100 பிரில்லியன்ட் ஆக்டர். அண்ட் ஐ திங்க் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு கெட் அ நேஷனல் அவார்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். ஐ எம் விஷிங். நான் அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, வெரி வெரி டேலண்டட் கிட். அண்ட் டு ஆல் த ஏடிஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் திவ்யா, கிறிஸ்டோ, மதன், அப்துல், நிறைய கஷ்டப்பட்டாங்க. ஐ மீன் நாங்கள் அந்த காட்டுக்குள்ளே ஷூட் பண்ணும்போதெல்லாம் அவங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமே இருக்காது, அங்கே வீட்டில் தான் ஸ்டே பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு எதுவுமே எதிர்பார்க்காமல் அவங்க எல்லாம் வேலை செஞ்சாங்க. அண்ட் இட்ஸ் பீன் 3 இயர்ஸ். இந்த 3 இயர்ஸில் இந்த 3 இயர்ஸில் வந்து நான் வந்து நிறைய படம் பண்ணி ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் இவங்க எல்லாருமே இந்த ஒரு படத்தை மட்டும்தான், அவங்களுக்கு இன்கமாகவும் இல்லை எதாக இருந்தாலும் ஒன்லி திஸ் ஃபிலிம் இஸ் சப்போர்ட்டிங் தெம். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் பேஷன், மை காட், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ். அண்ட் சாந்தா டிஓபி, சாந்தே ஐ காலம், சாந்தா ஹஸ் பிகம் சச் அ குட் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி, வெரி 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 டேலண்டட் கேமராமேன். அண்ட் ஐ செட் இந்த ஒரு படம் மட்டும் பண்ணிட்டு அவங்களோட வீடை வந்து சர்வைவ் பண்ணுறதுக்கு நடுவில் ஆட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. வேற எந்த படமும் சைன் பண்ணாமல் இந்த படம் தான் நான் என்னோட உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த படத்துல இருந்தால் எனக்கு அந்த அடையாளம் வரணும்னு எதிர்பார்த்து இப்போ கூட எந்த ஒரு என்ன சொல்கிறது எந்த ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அவ்வளோ ஹாப்பியாக பாசிட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்கிற ஒரு டீம் இது. அண்ட் ஸ்ரீராம் மாஸ்டர், தேங்க்யூ டேடி ஃபார் ஒரு லைஃப்பில் வந்து எப்போவுமே ஐ பிலீவ் ஒன் திங், காட் சென்ட் பீப்புள் இன் ஆர் லைஃப் யூனோ வித் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ். அந்த மாதிரி எனக்கு லைஃப்பில் மார்ஷல் ஆர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்த என்னோட குரு ஸ்ரீராம் சார், இப்போவுமே அது ஒரு ஒரு விஷயம், ஒரு ஸ்கில் வந்து லைஃப்பில் கற்றுக்கிட்டா அது நம்மளோட லைஃப் லாங்காக இருக்கும். இப்போ கூட எங்கேயாச்சும் நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன், தனியாக ட்ராவல் பண்ணுவேன், ஒரு தைரியம் இருக்குது, அட்லீஸ்ட் அங்கேருந்து தப்பிச்சுக்கலான்னு ஒரு தைரியம் இருக்குது அது கற்றுக்கினதுக்கப்புறம். அண்ட் டெஃபினெட்லி இந்த படம் பார்க்கும்போது நிறைய பேரண்ட்ஸ் வந்து எஸ்பெஷலி பெண் குழந்தைங்க லேடிஸ் எல்லாமே மார்ஷல் ஆர்ட்ஸுக்கு கொஞ்சம் கற்றுக்கிற மாதிரி இருந்தால் அது நம்மளுக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர், ஓ மை காட், மிஸ்ஸிங் எம் அ லாட், ஹீஸ் சச் அ என்ன சொல்கிறது,
இந்த ஆக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கெல்லாம் ஐ கிவ் கிரெடிட் டு தீஸ் டூ சோல்ஸ். ஸோ ப்ளீஸ், இந்த மாஸ்டர் மேட் இட். அவர் எனக்கு தெரியல, அவர் ஒரு பயங்கர ஒரு நம்பிக்கை வச்சார் என் மேலே. அது எங்கிருந்துன்னு தெரியல. அது அவரோட ப்ராசஸாக இருக்கலாம், அவரோட டெக்னிக்காக இருக்கலாம். ஏன்னா அந்த நம்பிக்கை வந்து எனக்கு நம்பிக்கை கொடுத்துருந்தது. அண்ட் மாஸ்டர் வந்து இந்த படத்தில் டெபியூ ஆகுறாரு, எங்கூட ஒரு ஃபைட் பண்ணிரு, ஐ மீன் நானும் மாஸ்டர் சேர்ந்து ஒரு ஃபைட் பண்ணியிருக்கோம். அதில் தான் எனக்கு அந்த கை லிகமெண்ட் டேர் ஆகிடுச்சு. பட் மாஸ்டர் ஐ திங்க் இந்த படம் வந்து மாஸ்டருக்கு ஒரு ஒரு வேறு விதமான ஒரு ஐடென்டிட்டி கொடுக்க போகுது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் கேமரா அசிஸ்டன்ஸ் அண்ட் த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் அதோ அந்த பறவை போல. நம்ம எல்லோரும் நிறைய கஷ்டங்கள் தாண்டி இன்னைக்கு இங்கே நின்றுருக்கோம். அண்ட் மோர் தென் எவ்ரி திங், இந்த படம் வெற்றி அடையுதோ இல்லையோ அது கடவுள்கிட்ட தெரியும், இட்ஸ் டெஸ்டினி. பட் நாங்கள் எல்லாம் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம் இந்த படத்துலேருந்து. இட்ஸ் பீன் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி, வெரி சோல்ஃபுல் ஜேர்னி. அண்ட் இட்ஸ் கோயிங் டு ரிலீஸ் சூன். அண்ட் ப்ரெஸ், நீங்கள் எல்லோரும் அஸ் ஆல்வேஸ் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவேன்னு தெரியும். கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும். அண்ட் டு ஆடியன்ஸ் ஆல்சோ, ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் தி சப்போர்ட். த்ரீ கொஸ்டின்ஸ். ஓகே, சமீப காலமாக உங்களோட படங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக சூஸ் பண்ணுறீங்க. எப்படி ஒரு படத்தில் நடிக்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணுறீங்க? கதை, ஸ்டோரி, கதை ஸ்டோரி இஸ் த மெயின் திங். அந்த ஸ்டோரி வந்து அந்த ஒரு இன்ஸ்பயர் பண்ணணும். இந்த படத்தில் நீங்கள் எடுத்த மெனக்கெடல் பயிற்சி மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுட்டீங்க, வேறு என்னெல்லாம் படத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணீங்க? மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் ப்ரிப்ரேஷன் சொன்னால் அது அந்த ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் கிராமகா கற்றுக்கிட்டது மட்டும்தான். அப்புறம் டீம் கூட ஒரு ஒர்க் அந்த மாதிரி விஷயங்கள். சரி, டூ இயட் ரொமான்ஸ் இதெல்லாம் தாண்டி ஒன்லி ஹீரோயின் ஓரியன்டான சப்ஜெக்ட் தான் நடிப்பீங்களா, இல்லை எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நடிப்பீங்களா, என்ன மாதிரி சூஸ் பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். As I said, ஸ்டோரி தான். பட் என்னென்னா, சி, அந்த மாதிரி படங்கள் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும்போது, இதோட ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ், இப்போ சார் சொன்ன மாதிரி நிறைய ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம், ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸே சக்ஸஸ் ஆகுதுன்னா ஐ பிலீவ் பிகாஸ் ஒரு கான்டென்ட், ஒரு நல்ல கான்டென்ட் எடுத்து பண்ணுறாங்க. அண்ட் அது ஒரு ஃபிக்ஸட் பட்ஜெட்டில் பண்ண முடியுது, ரியலிஸ்டிக்காக பண்ண முடியுது. ஸோ அந்த விஷயங்களால் அது ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா காட்டுது. ஸோ டெஃபினெட்லி ஐ வுட் லைக் டு கண்டினியூ டூயிங் குட் ஃபிலிம்ஸ். பட் ஒரு நல்ல ஹீரோ கூட ஒரு நல்ல கான்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் வந்தால் வை நாட். பட் வென் இட் கம்ஸ் டு ஹீரோ, அந்த ஒரு ரியலிஸ்டிக்காக அந்த அளவுக்கு இல்லை இப்போ இங்கே. ஸோ ஐ ஹோப் தட் ஐ எம் ஹாப்பி வித் திஸ். டைரக்ஷன் வந்து உங்களோட ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கு, அதுக்கு என்ன அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க? I want to be the best actor in the world. அதுக்கப்புறம் தான் வேற இதை பற்றி யோசிப்பேன். Thank you, all the very best. Thank you so much.